வணக்கம், நான் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தினமும் தொடர்ந்து ஒரு 30 நிமிடம் நடைப்பயிற்சி, ஃப்ரண்ட் வாக் கிடையாது பேக் வாக் பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன். நம்ம நேராக நிமிர்ந்து நின்று ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணுறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், இந்த ஃப்ரண்ட் வாக்குக்கும் பேக் வாக்குக்குமான வித்தியாசம் என்னன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல நேராக நிமிர்ந்து நின்று நம்ம ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம ரிவர்ஸில் நடக்கிறோம் அப்படின் போது கொஞ்சம் அட்டென்ஷன் செலுத்துவோம் இல்லையா, அதாவது கூர்ந்து கவனித்து நம்ம நடப்போம், கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனில். இதனாலேயே பார்த்திங்கன்னா மூளை உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாக செயல்படும், மூளைக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ரொம்ப குறிப்பாக ஆட்டிசம் இல்லை ADHD மாதிரியான பாதிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினமும் நடைப்பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு. அதுவும் குழந்தைகளை பார்த்திங்கன்னா பேக் வாக் தினமும் தொடர்ந்து ரிவர்ஸில் பேக் வாக் ஒரு 30 நிமிஷம் செய்ய வைக்கும்போது கண்டிப்பாக அந்த நோய் பாதிப்போட தீவிரம் குறையிறது நல்லாவே தெரியும். ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு, வளர்ற குழந்தைகளுக்கு ரொம்ப குறிப்பாக தோப்பு கர்ணம் தினமும் ஒரு 20-25 தோப்பு கர்ணம் போட வைக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். மூளை உறுப்பு நல்லா ஷார்ப்பனாகவும் சுறுசுறுப்பாக செயல்படணும் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வளர்ற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தினமும் தொடர்ந்து ஒரு 30 நிமிடமாவது பேக் வாக் ரிவர்ஸில் நடக்க வைக்கும்போது மூளை உறுப்பு சுறுசுறுப்பாக செயல்படுறதோட மட்டும் கிடையாது, ஞாபக சக்தியும் நல்லா அதிகப்படுத்த முடியும். படிக்கிறதெல்லாம் கொஞ்சத்தில் மறக்காது, ஏன்னா ஞாபக சக்தி நல்லா அதிகமாகிறதோட மட்டும் கிடையாது, பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அல்சிமர், டிமென்ஷியா மாதிரியான ஞாபகமரதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். பொதுவாகவே ஃப்ரண்ட் வாக் விடவும் பேக் வாக் பண்ணுறவங்களுக்கு பார்த்தா தசை பகுதி நல்லா வலுவடையும். தசை பகுதி அப்படின் போது உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசை பகுதி நல்லா வலுவடையும், ஆனால் ரொம்ப குறிப்பாக நம்ம தொடை பகுதியில் இருக்கக்கூடிய குவாட்ரிசெப் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தசை, இந்த மசில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையும். இதனாலேயே தசை பிடிப்புலாம் ஏற்படாமல் தடுக்கும், ரொம்ப குறிப்பாக மூட்டு வலி ஏற்படாமல் தடுக்க முடியும். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைனா ரூமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் மூட்டு வலியை சீக்கிரமே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, இந்த ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இடுப்பு வலி ஏற்படாமலும் தடுக்க முடியும். கீழ் முதுகு பகுதியில் இடுப்பு வலி ஏற்படாமல் தடுக்க முடியும். ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்குது, முதுகு தண்டு விலகி இருக்குது, இது மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களும் தினமும் ஒரு 20-30 நிமிடம் ஸ்லோவாக நீங்கள் பேக் வாக் ரிவர்ஸில் நடக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த நோய் பாதிப்போட தீவிரம் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஃப்ரண்ட் வாக் விடவும் பேக் வாக் தொடர்ந்து நீங்கள் தினமும் செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படும். அது என்னென்னா, ஒன்று இதயம், இதயம் உறுப்புக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் கொண்டு போய் சேர்த்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கம்மியாகும். ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு நுரையீரல், நுரையீரல் உறுப்பும் ஆரோக்கியமாக செயல்படும். இந்த ரெண்டு உடல் உறுப்புகளும் எப்படி ஆரோக்கியமாக செயல்படும் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணும்போது நம்ம உடல் முழுக்க ஆக்சிஜன் சப்ளை எப்போவுமே சீரான முறையில் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆக்சிஜன் சப்ளை நம்ம உடல் முழுக்க கரெக்டான அளவில் இருந்துருச்சு அப்படின்னாலும் நுரையீரல் உறுப்பு, இதயம் உறுப்பு, இது ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். பொதுவாக நடைப்பயிற்சி அப்படின்னாலே உடல் பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு தினமும் நடப்பாங்க இல்லையா, ஒரு 30-45 நிமிடம் நடப்பாங்க. நீங்கள் நடைப்பயிற்சி அப்படின்றது உடல் பருமனாக இருக்கிறவங்க ஃப்ரண்ட் வாக் பண்ணலாம், தப்பு கிடையாது, அது நிறையவே ஆரோக்கிய நன்மைகள் தரும். ஆனால் ஃப்ரண்ட் வாக் விடவும் பேக் வாக் அப்படின்றது இன்னுமே நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் ஒரு ரிசர்ச் நடந்தாங்க ஃப்ரண்ட் வாக்குக்கும் பேக் வாக்குக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு. அதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வாக்கை விடவும் பேக் வாக் பண்ணுறவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு 40% அதிகமான கலோரிஸை பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, பொதுவாக பேக் வாக் ரிவர்ஸில் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின் போது கால் நல்லா முடிஞ்ச அளவு தரையில் நடக்காமல் மண்ணில் நடந்தீங்க அப்படின் போது அந்த மண்ணில் உங்கள் கால் பாதம் நல்லா ஊன்றி நீங்கள் பேக் வாக் ரிவர்ஸில் நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய தசை பகுதி இருக்கு இல்லையா, அந்த தசை பகுதிக்கு அளவுக்கு அதிகமான உழைப்பு கொடுக்குறோம். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற உணவுகளில் இருக்கக்கூடிய கலோரிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமே பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பேக் வாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் எவ்வளோ பிரிஸ்காக ஃப்ரண்ட் வாக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, பேக் வாக் பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப குறிப்பாக உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ண முடியும். இதனால் ஃப்ரண்ட் வாக் பண்ணவே வேண்டாமா, அதை தவிர்த்துட்டு வெறும் பேக் வாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது, ஃப்ரண்ட் வாக் பண்ணுறதாலையும் உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். ஒரு நாள் ஃப்ரண்ட் வாக் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு நாள் நீங்கள் ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணுறத ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். இப்போ இந்த பேக் வாக் ரிவர்ஸில் யாரெல்லாம் நடக்கவே கூடாது, யாரெல்லாம் இதை தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா,
பார்க்கின்சன் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, பிரெயின் இன்ஜுரி இருக்குது ஏற்கனவே, இந்த பிரெயின் இன்ஜுரி பாதிப்பு ஏதாவது இருக்குது அப்படின்னா ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிட்டு நீங்கள் ரிவர்ஸில் பேக் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்குது, நடக்க முடியாத இயலாமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தவிர்க்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரிவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், அவங்களும் தவிர்க்கலாம். மற்றபடி எல்லாருமே பேக் வாக் அப்படின்றது பொறுமையாக நிதானமாக முடிஞ்ச அளவு கால் பாதத்தில் ஸ்லிப்பர் அணியாமல் வெறும் கால் உங்கள் கால் பாதம் தரையில் நல்லா ஊன்றி நடந்தால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. தரையை விட மண் பகுதி, அதாவது பீச் இல்லை பார்க் மாதிரியான மண் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் மண்ணில் உங்கள் கால் பாதத்தை ஊன்றி நீங்கள் ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே அதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும். இதனால் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் சொன்ன மாதிரி இந்த பேக் வாக் ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருக்கிறவங்க, மாரடைப்பு வராமல் தடுக்கணும், நுரையீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கணும், ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகள், ஏன்னா ஆட்டிசம் ADHD மாதிரியான நோய் பாதிப்பு எல்லாமே வராமல் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வளர்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஃப்ரண்ட் வாக் பண்ணுறதை ஒரு பழக்கமாக கொண்டு வரீங்க இல்லையா, அதே மாதிரி ரிவர்ஸில் பேக் வாக் பண்ணுறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ.